சிம்மராசி என்பர்களே, நிறைய வரவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் என்பது இருந்துட்டே இருக்கும். சரி, வரவுகளுக்கு மேல செலவுகள் ஆகிறதே. நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கேன், மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன், இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கேன், பல்வேறு தொழில்கள்ல நான் இருக்கேன், நான் இதுல வந்து புரோக்கரேஜிங் பண்ணிட்டு இருக்கேன், ஏஜென்சி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கேன். 90% ஒரு காரியம் முடிஞ்சது சார், 10% முடிஞ்சதுன்னா நான் சக்சஸ் ஆவேன். இப்படியே எனக்கு ஒரு வருஷமா தடையாயிட்டே இருக்கு. எனக்கு என்னைக்குதான் விடுவி பிறக்கும், நல்ல முன்னேற்றம் வராதான் நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். ஆனாலும் செலவுகள் என்பது இருக்கும். சில முயற்சிகள் பார்த்துட்டேன்னா 100% நம்ம எடுப்போம், சில முயற்சிகள் 90% எடுப்போம். 90% எடுத்து 10% நடக்கல அப்படிங்கும் போது அந்த உந்துதலுக்கு உண்டான சக்தி யாரு கொடுப்பா? இறைவன் தான். அப்போ இறைவனுடைய வணங்குதல், இறைவனுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது இந்த நிலையில உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருகாக இருந்தாதான் இறைவனையே நம்ம வணங்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட பகவானை பிரார்த்தனை பண்றதன் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் சக்சஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் சிம்மராசி என்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு. சில நேரங்கள் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லி துவண்டு போய் பல காரியத்தை பாதியிலேயே விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய வெற்றி நிச்சயம் உங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லி, இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் செலவோடு இருந்தாலும் காரிய வெற்றி நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.